ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ரெண்டு டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஒன்று, ஆப்பிள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மேக்புக், ஐபேட்ஸு, மேக் மினி, ஐமேக்ஸ்க்கெலாம் வந்து டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட் எப்படின்னா, ஒரு ஏர்பாட்ஸோ இல்லை ஒரு ஆப்பிள் பென்சிலோ ஃப்ரீயாக தராங்க. அதை பற்றி பேசுவோம். ஒரு 10 நாள் முன்னாடியே வந்துருச்சு, பட் இப்போ தான் பேசுகிறோம். ரெண்டாவது டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைம் டே சேலுன்னு ஒன்று விட்றாங்க அமேசானில். ஸோ அதில் வந்து ஐஃபோன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பிள் பற்றி பேசிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த ஆஃபர் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃபர். நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியல் ஆப்பிள் சைட்லேருந்து வாங்கினா apple.com/ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஒரு அஃபிஷியலான ஆப்பிள்னு சொல்லலாம். இந்தியாவிலே ரெண்டு இடத்துல மட்டும்தான் அஃபிஷியல் ஆப்பிளில் வந்து உங்களால் வாங்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த apple.com/ன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மும்பையில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஆப்பிள் ஸ்டோர், அண்ட் டெல்லியில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஆப்பிள் ஸ்டோர். இவங்களை தவிர மற்ற எல்லாருமே ரீசெல்லர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அஃபிஷியலாக யார்கிட்டேருந்து வாங்கணும், எனக்கு இந்த ஆத்தென்டிசிட்டி பற்றி பயமே இருக்கக்கூடாது, ஒரிஜினல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பயமே இல்லாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இதுதான் தி பெஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் மேக் ஆர் ஐபேட் ஃபார் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஷாப் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் எது எதுக்கு தராங்க அப்படின்றத பற்றி தெளிவாக போட்டிருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வேலை செய்யணும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், இல்லை ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிற ப்ரொஃபஸராக அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனி டேஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காலேஜில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியில் .edu.in அப்படின்னு இருக்கணும். அப்படி இல்லைனா .org. இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு மெயில் மட்டும் அனுப்புவாங்க, கன்ஃபர்மேஷன் ஆகிடும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லை, உங்கள் காலேஜ் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணல, இல்லை உங்கள் காலேஜ் அவங்க வச்சுருக்க அந்த யூனிடேஸ் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்கள் ஐடி கார்டு ஃபோட்டோ அனுப்பிச்சு வாங்கிக்கலாம். இது வந்து நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு காமிச்சா ஒரு 6-10% கேஷ்பேக் தருவாங்க. ஆப்பிள் மேக்புக்ஸ் வாங்கினா அதை விட இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃபர். ஏன்னா அந்த கேஷ்பேக், அந்த மணி வந்து ரெடியூஸ் ஆகிறது இல்லாமல், எஜுகேஷன் டிஸ்கவுண்ட் வரது இல்லாமல் உங்களுக்கு ஏர்பாட்ஸ் ஆர் ஆப்பிள் பென்சில் கிடைக்கும். ஸோ என்னென்ன மாடல் எவ்வளோ எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர் 13 M1. இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்துச்சு. M1 13 இன்ச் மேலே பெசல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 99,000 ருபீஸ்க்கு விற்றுன்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் மூலமாக உங்களுக்கு 89,900 ருபீஸ்க்கு தராங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபர். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பாட்ஸ் வந்து இதுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணி வெரிஃபை ஆகிலாம் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணுறேன், அதனால் எஜுகேஷன் ஸ்டோர் ஹோம் அப்படின்னு நீங்கள் காமிக்கிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபுல்லாக என்னென்னத்துக்கு என்னென்ன ஏர்பாட்ஸ் தராங்க. டிஃப்ரெண்ட்டாக ஏர்பாட்ஸ் எல்லாமே தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்புக் ஏர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். முதலே சொன்ன மாதிரி 13 இன்ச் வந்து 99,000 ருபீஸ் விற்றுருந்தாங்க, 10,000 ரூபாய் ஆஃபர் தந்து இப்போ 89,900 விற்கிறாங்க. ஸோ இது வாங்க உள்ளே போனால் உங்களுக்கு வந்து ஏர்பாட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நான் வந்து பேஸ் வேரியண்ட்லேயே வச்சுக்கிறேன். வச்சுட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் காமிது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்புக் ஏர் M1 தேர்ட் ஜென்ரேஷன் ஏர்பாட்ஸ் அது வந்து ஃப்ரீயாக தராங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ் வருது. அது வந்து 0 அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து அதிலே வந்து உங்களுக்கு மேக்ஸேஃபில் வச்சா சார்ஜ் ஆகிற வேரியண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோ இல்லை செகண்ட் ஜென்ரேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததில்ல அது வேணும்னு நினச்சிங்கன்னா 7,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தரணும். இங்கே ஆப்ட் அவுட் ஆஃப் ஆஃபர் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கிளிக் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஃப்ரீயாக வர ஏர்பாட்ஸ் வராமல் போயிடும். ஸோ எதுக்கு அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் கூட புரியல. பட் இன்கேஸ் சம் பீப்புள் இல்லை நான் ஏர்பாட்ஸ் வேணான்னு நினைப்பாங்க போல தெரியல, அதே மாதிரி யார் நினைக்கிறான்னு. பட் ஏர்பாட்ஸ் தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு கொடுத்து ஆட் டு பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸோட விலை வந்து காமிக்கும். பட் அடிச்சுட்டு அதோட டிஸ்கவுண்டட் ப்ரைஸாக காமிச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 90,000 ருபீஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு M1 Mac வாங்கிக்கலாம், 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். அது இல்லாமல் இந்த ஏர்பாட்ஸ் தேர்ட் ஜென் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது வந்து அஃபிஷியல் ஆப்பிள் ஸ்டோரு. ஸோ நீங்கள் வேணும்னா அந்த ஏர்பாட்ஸில் என்கிரேவ் கூட பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த M2 MacBook ஏரை வாங்கியிருக்கோம், இதுவுமே நம்ம அந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கினோம். நமக்கு அப்போ வந்து ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென்ரேஷன் தான் ஃப்ரீயாக தந்தாங்க. பட் நான் அதையும் ஆப்பிள் என்கிரேவிங் பண்ணி ஆப்பிள் அட்வைஸ் அப்படின்னு நம்ம சேனல் பேரை போட்டு என்கிரேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். செம்ம வீடியோ. அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வாங்கினா எப்படி பேக்கேஜிங்கில் வருது அதெல்லாம் வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட லேப்டாப் வந்துடும். 13 இன்ச் M2 MacBook இது வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 15 இன்ச் MacBook M2 வந்தனால நான் பேசுறது ஃபுல்லாகவே மேக்புக் ஏர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 8 core CPU 8 core GPU வந்து 1,04,900. இதோட அஃபிஷியல் ப்ரைஸ் இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1,14,900 இருக்கும். அதான் 1,15,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் தராங்க. அது இல்லாமல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நான் ஏற்கனவே செக் பண்ணிவிட்டேன், ஏர்பாட்ஸ் 3 தான் இதுக்கு தராங்க. அதே மாதிரி 15-inch மேக்புக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்தது, 1 month கூட ஆகலைன்னு சொல்லலாம், லான்ச் ஆகி அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 டிஸ்கவுண்ட் தராங்க. 135,000 இல்லாமல் 125,000 தராங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பாட்ஸ் 3rd gen வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ 20,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஏர்பாட்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் ஒரு 10,000 ருபீஸ் அவங்க வந்து அந்த மேக்புக்கில் வந்து கம்மி பண்ணுறாங்க நார்மல் ப்ரைஸிங்கோட. ஸோ நீங்கள் உங்கள் தம்பி யாராவது காலேஜ் படிச்சிருந்தா கூட அவனோட ஐடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது இந்த ஆஃபர் வந்து உற்றாதீங்க, நீங்கள் வந்து மேக்புக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ மேக்புக் ஏர் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேக்புக் ப்ரோ 13-inch, அது வந்து பார்த்திங்கன்னா 119,000 தராங்க. இது வந்து அகெயின் வந்து 130,000 இருக்கும்னு நினைக்கிறேன், அகெயின் 10,000 டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3rd generation ஏர்பாட்ஸ் ஃப்ரீயாக தருவாங்க. அதுக்கப்புறம் மேக்புக் ப்ரோ 14-inch, அது பார்த்திங்கன்னா 200,000+ வரும். அது வந்து 184,900 தராங்க. அது இல்லாமல் இந்த ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ரீ, கெட் ஏர்பாட்ஸ் நீங்கள் இருக்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்புக் 16-inch ப்ரோ வந்து 22,990 ருபீஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25,000 ருபீஸ் குறைஞ்சிருக்கும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 15,000 குறைஞ்சிருக்கும் ஒரிஜினல் ப்ரைஸை விட. அது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் நார்மலாகவே காமிக்கும், செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏர்பாட்ஸ் 3 வந்து ஃப்ரீயாக தராங்க. ஐமேக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ஃப்ரீ தராங்க. அண்ட் மேக் மினி, இங்கே தான் இதுவே, மேக் மினிக்கும் உங்களுக்கு வந்து ஏர்பாட்ஸ் தராங்க. அண்ட் மேக் மினியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய். அதை வந்து இவங்க வந்து 50,000 ரூபாய்க்கு தராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட், மேக் மினியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபஸ்ட் செக் பண்ணுறோம். ஸோ மேக் மினியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ருபீஸ் அண்ட் 80,000 ரெண்டாவது அந்த 10 core GPU 512 GB SSD. ஓகே, நம்ம இதை வந்து இப்போ ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்டில் எவ்வளோக்கு தராங்கன்னு பார்த்துலாம். 49,900 தராங்க, 10,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு ஸ்டார்டிங்கே. 60,000 ரூபாய் பொருளுக்கே 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பாட்ஸ் 2nd generation வந்து ஃப்ரீயாக தராங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பேசியிருந்தது வந்து 3rd generation தராங்க அப்படின்னு பேசியிருந்தேன், பட் இது விலையே கம்மின்றதுனால அவங்க வந்து 2nd generation தராங்க. லாஸ்ட் டைம் நான் M2 மேக்புக் ஆரே வாங்கினேங்க, அதுக்கும் 2nd gen தான் தந்தாங்க. பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் 2nd gen வந்து 0 ருபீஸ்னு போட்டிருக்கு, ஏர்பாட்ஸ் 3rd gen வந்து 5,000 அப்படி அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகினே வருது. பட் இதுக்கு வந்து 2nd gen ஃப்ரீயாக தராங்க, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 70,000 ருபீஸ் மாடல் வாங்கினா 70,000 ருபீஸ் மாடல் வாங்கினாலும் 2nd gen தான் ஃப்ரீயாக தராங்க. அண்டு இன்னொரு மாடல் இருக்குது, 120,000 ஒரு மாடல் இருக்குது, லெட் சி அதுக்கு வந்து என்ன தராங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து மேக் மினி அப்படின்றதுனால இவங்க வந்து ஓகே அந்த 1 lakh காசுக்காக பார்க்கல, இவங்க மேக் மினிக்கு வந்து 2nd generation தராங்க, ஃப்ரீயாக தராங்க. பட் அவங்க வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரில் ஐபேட் வாங்கினாலும் ஏர்பாட்ஸ் 2nd generation வந்து ஃப்ரீயாக தந்துருந்தாங்க, 3rd gen வேணால் காசு வரணும் அப்படின்னு. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் பென்சில் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல முனே சொல்லலாம், ஏன்னா நிறைய பேர் ஐபேட் வாங்கினா பென்சில் தனியாக வாங்குவாங்க, அது இல்லாமல் ஏர்பாட்ஸ் வாங்குவாங்க. ஏர்பாட்ஸ் வந்து மஸ்ட் கிடையாது, அவங்க ஏற்கனவே வச்சுருக்கலாம், பட் பென்சில் ஃப்ரீயாக தரது வந்து செம சூப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐபேட் ஏருக்கும் பென்சில் தராங்க. இது வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் ப்ரைஸ் போட்டது இல்லாமல் உங்களுக்கு வந்து பென்சில் தராங்க. இப்போ நான் காமிக்கிட்டா 54,900 இருக்கா ஆறு ஐபேட் ஆறு, இப்போது ஐபேட் ஆரோட ஒரிஜினல் ப்ரைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஐபேட் ஆர் பை, ஸோ ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்ணால் இதை பாருங்கள், ஐபேட் ஆர் வந்து 59,900, அதில் வந்து 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட்டு தராங்க. தந்துட்டு அது இல்லாமல் ஒரு ஆப்பிள் பென்சில் வந்து தராங்க, ஆப்பிள் பென்சில் ஒரு 12,000 ரூபாய் இருக்கும், அந்த ப்ரைஸும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆப்பிள் பென்சிலும் நம்ம வச்சுருக்கோம், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஆப்பிள் பென்சில் பார்த்தீங்கன்னா 11,900 ருபீஸ். ஸோ வந்து 60+11,900 = 12,000, 72,000 ருபீஸ்க்கு வாங்க வேண்டியதை இப்போ உங்களுக்கு 55,000 ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 12+5K 17K வந்து உங்களுக்கு கம்மியாகுது இந்த ஆஃபர் மூலமாக வாங்குறதுனால. நீங்கள் வந்து ஒரு ஐபேட் வாங்குற மாதிரி இருந்தால் திஸ் இஸ் தி பெஸ்ட் டைம் டு பை. பட் நியூ ஜென்ரேஷன் வந்து ட்ராப் ஆகும் இப்போது, அதுக்காக வந்து நீங்கள் கவலைலாம் படவானா, ஏன்னா வந்து உங்களுக்கு பென்சில் ஃப்ரீயாக கிடைக்குது, 5,000 அப்ஃப்ரண்ட்டாக டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் அவைலபிள், அது ஒத்துக்கிறேன் நான். ஆப்பிள் டிஸ்கவுண்ட்டு எஜுகேஷன் டிஸ்கவுண்ட் புது மாடல் வந்தாலும் அவைலபிள், பட் இந்த பென்சிலு இந்த ஏர்பாட்ஸ் ஃப்ரீன்றது ஒரு 1 or 2 months மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐபேட் ப்ரோ வந்து 76,900 டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தராங்க, அதே மாதிரி 13-inch டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐமேக்குக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பாட்ஸ் தராங்க. ஐமேக்குக்கு என்ன ஏர்பாட்ஸ் தராங்கன்றத பார்த்துடலாம். ஐமேக்கு பார்த்தீங்கன்னா 3rd generation ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க. மேக் மினியை தவிர எல்லாமே வந்து 3rd generation கொடுக்குறாங்க. அப்புறம் ஐபேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்சில் வந்து ஃப்ரீயாக தராங்க. இது இல்லாமல் என்னப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஆஃபர் ஆன் ஆப்பிள் கேர் ப்ளஸ் கிடைக்கும். இப்போ என்னோடய மேக்புக் ஏர் M2 எடுத்துக்கோங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் சம்திங் இந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் போடணுன்னா நான் வந்து
இந்த டிஸ்கவுண்ட் மூலமாக வாங்கினால எஜுகேஷன் டிஸ்கவுண்ட்னால எனக்கு வந்து ஒரு 18,000 சம்திங் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் வந்து ஒரு ஆப்பிள் கேர் ப்ளஸ் இருக்குது, அது போட போகிறீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் இப்போவே நீங்கள் டிக் பண்ணி ஓகே கொடுத்துடணும். ஸோ 20% டிஸ்கவுண்ட்னா ஒரு 4,000 ரூபாய் கிட்ட டிஸ்கவுண்ட் வந்துடும். ஓகே, 19,900 ருபீஸ் இருக்கிற அந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு 15,900 ருபீஸ் கொடுக்குறாங்க. 4,000 ருபீஸ் வந்து கம்மியாகுது. அதான் 20,000 ருபீஸ் இருக்கிற ப்ராடக்ட்டு 4,000 கம்மியாகுது. இதான் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ 20% வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸில் கம்மியாகுது. இது வந்து ப்ரோ சீரீஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஆல்ரெடியே உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் வந்திருக்கும். ஒரு 20,000 டிஸ்கவுண்ட் வந்திருக்கும். ஒரு ஏர்பாட்ஸ் வந்து ஒரு உங்களுக்கு அகைன் வந்து ஒரு 20,000 ருபீஸ் ஃப்ரீ வந்திருக்கு, 40,000 ஆச்சு. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ருபீஸ் உங்களோட ப்ரோ சீரீஸ்க்கெலாம் கொஞ்சம் ஆப்பிள் கேர் ப்ளஸ் விலை அதிகம். 30,000னா 20%னா 6,000 ருபீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 to 50,000 கிட்ட வந்து உங்களுக்கு வந்து இந்த சேல் மூலமாக வாங்குறதுனால இந்த டைம் பேக் டு ஸ்கூல் ஆஃபர்னு சொல்லுவாங்க, இல்லை யூனிவர்சிட்டி சேல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபர் மூலமாக வாங்குறதுனால உங்களுக்கு சம டீல். அவங்களால வந்து இந்த டைரெக்டாக ப்ரைஸ்லாம் குறைக்க முடியாது, இதுதான் அவங்களால பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா அந்த ஆக்சசரிஸ் தான் ஃப்ரீயாக தருவாங்க. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ப்ரைஸே வந்து டவுன் ஆகலாம். நீங்கள் அதில் வேணாலும் அந்த டீல்ஸ் பிடிச்சிருந்தாலும் வாங்கிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் சேல் பற்றி பேசிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைம் டே சேல் பற்றி பேசிடுவோம். ஸோ அமேசான் ஓப்பன் பண்ணி ப்ரைம் டே சேலை ஓப்பன் பண்ணால் இங்கே கீழே வந்தீங்கன்னா ஐஃபோனுக்கு சேல் இருக்குது. நம்ம வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ ஐஃபோனுக்கு சேல் வருது, அது எப்படி இருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டே சேலில் எவ்வளோ ப்ரைஸ் வரும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லாஸ்ட் வீடியோ அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. நம்ம சொன்ன ரேட்டு தான் வந்திருக்கு. 20,000 to 30,000 ருபீஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்திருக்கு. ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா நாங்கள் 46,500 வாங்கியிருக்கோம், 80,000 ருபீஸ் வித்துருந்த போது. இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியே இருப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கண்டிப்பாக அந்த சேல் வரும்போதும் மென்ஷன் பண்ணுவோம். இந்த சேல் வந்து இப்போது இவங்க வந்து ஒரு இது தான் போட்டிருப்பாங்க, லைக் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு ஒரு ப்ரைஸ் கெஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதை வந்து செக் பண்ணுவோம். ஆல்சோ இந்த சேல் லைவ் ஆனோடனே எவ்வளோ ஆஃபருக்கு வந்திருக்கு, இது வந்து பெஸ்ட் டீலா இல்லை அந்த மெயின் சேலுக்கு வெயிட் பண்ணலாமான்னு கூட பேசலாம். பட் இந்த சேலில் நீங்கள் வாங்குறது மூலமாக என்ன அட்வான்டேஜ்னா மெயின் சேல் அந்த செப்டம்பர் மாதம் ஐஃபோன் 15 வந்ததுக்கப்புறம் ஒரு சேல் வரும், அந்த அளவு டிஸ்கவுண்ட் கிடைக்காது. பட் உங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும், அது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் மணிக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சம்படி வெயிட் பண்ண முடியல, என்கிட்ட நல்ல ஃபோன் இல்லை, இப்போவே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செல்லே உங்களுக்கு நல்ல டீலில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரைஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. ஐஃபோன் 14 வந்து 79,900, இது நமக்கு தெரியும், 80,000 ருபீஸ் வித்துன்ருக்காங்க. ஸோ இப்போ 80,000 வித்துன்ருக்காங்க. எவ்வளோக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணோன்னா நம்ம ஆப்பிள் அட்வைஸ் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம போய் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருப்பேன் எவ்வளோ கம்மி வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 65,000 பார்த்துருக்கேன், 65,000 ருபீஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கேஷ்பேக்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமமே இந்த சேலில் வந்து 65,000 வரணும். ஏன்னா ஆல்ரெடி வேறு நார்மல் சேல்லே இதை விட இன்னும் ஃபோன் வந்த புதுசுலேயே வந்து ஒரு 3-5 மந்த்ஸ்லேயே வந்து ஒரு 65,000 அந்த ஐஃபோன் 14 விடும்போது, ஸோ இந்த வாட்டி அதுதான் வந்து மார்ஜினாக இருக்கணும். அதுலேருந்து ஒரு 1 or 2,000 கம்மியாகிட்டு நிறையா கார்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வரலாம். ஸோ ஐசிஐசிஐ அண்ட் எஸ்பிஐக்கு 10% வந்து கார்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான், மேபி மேக்ஸிமம் 2,000 போட்டுடலாம். அண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கான், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஐஃபோன் 14 ப்ளஸ் அதை பற்றி பேசிடலாம். ஸோ ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸுக்கு வந்து இப்போ வந்து 90,000 ருபீஸ் சேல் பண்ணிட்டுருக்காங்க. லீஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து 74,000 பார்த்துருக்கோம். இந்த வாட்டி வந்து அதுதான் மினிமம் ப்ரைஸாக இருக்கணும், இல்லை ஒரு 2,000 கம்மி பண்ணி கொடுக்கலாம், 70,000 கூட கொடுக்கலாம். பட் அங்கேருந்து உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் எஸ்பிஐ கார்ட்ஸ்லாம் போட்டு மேபி நீங்கள் 70K உங்களால் வாங்க முடியும். 90,000 ருபீஸ் எல்லாம் இருக்க ஃபோன் நான் பேசுறது எல்லாமே இந்த 128 GB ஸ்டார்டிங் வேரியண்ட்டை பற்றி. ஐஃபோன் 14 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டுருக்காங்க, 8%. இப்போ கூட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 130,000 இப்போ சேல் ஆகிட்டுருக்கு அஃபிஷியல் ஆப்பிள் ப்ரைஸ். அங்கேருந்து இவங்க 120,000 தராங்க, மறுபடியும் ஒரு 5 to 10K டிஃப்ரென்ஸ் வரலாம் நான் நம்புகிறேன். அதே தான் வந்து ஐஃபோன் 14 ப்ரோ 140 சேல் பண்ணிட்டு இருக்காங்க, 130 அமேசானில் டிஸ்கவுண்டில் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 10,000 வந்து கம்மி பண்ணலாம் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போக அப்படின்னு. ஸோ ஒரு 120 ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் அண்ட் 110 ஐஃபோன் 14 ப்ரோ மேபி வரலாம் அப்படின்றது என்னோடய கெஸ்ஸு, தெரியல. ஏன்னா ஐஃபோன் 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸ்க்கு அவ்வளோவா வந்து எப்போவுமே வந்து இந்த செப்டம்பருக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்ததில்லை இது வரைக்கும் லாஸ்ட் இயர்ஸ்லாம், மேபி இந்த இயர் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ப்ரைம் டே சேல் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு 3 months வெயிட் பண்ண டைம் இல்லைனா கன்ஃபார்மாக உங்களுக்கு நீங்கள் நினச்சின்னு இருக்க ப்ரைஸ் வந்து வந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு 62-63 thousand தான் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டுருக்கீங்க ஐஃபோன் 14 வாங்கிக்கோங்க. இல்லை நான் ரொம்ப கம்மியாக எதிர்பார்க்குறேன் 50-55 வருமா அப்படின்னா வெயிட் ஃபார் த செப்டம்பர் சேல். அங்கே தான் எப்போவுமே நிறையா டிஸ்கவுண்ட் இருந்தது, பட் அது வரும்னு நம் நம்புகிறோம் தான், கன்ஃபார்மாக சொல்லலை. வந்துச்சுன்னா நான் செம ஹாப்பி, எல்லாருமே நிறைய பேர் கம்மி ரேட்டுக்கு ஐஃபோன்ஸ் வாங்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிளியராக அப்டேட் பண்ணுவோம் இந்த ப்ரைம் டே சேல் பற்றியும் அண்ட் அந்த பிக் பில்லியன் டே சேல் பற்றியும் சரி, அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் பற்றியும். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு ஒன்று இருக்குது, அதில் எப்போவுமே 5% இருக்கும். மேபி இந்த சேல் அப்போ இன்னொரு 5% வருதான்னு தெரில, பட் 5% இருக்குது. அது இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க் சூப்பர் எலைட் கார்டுன்னு ஒன்று இருக்குது, அண்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு வச்சிருந்தாலே 10% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு நல்ல டீல்ஸ் வரதான் வந்து ஸோ ஃபார் ஆப்பிள் மொபைல்ஸ் ரிவீலிங் சூன் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வர வாய்ப்பு இருக்குது. மேபி வந்து ப்ரைஸ் வந்து அப்படி ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா நான் சேலுக்கு முன்னாடியே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா சேல் லைவ் ஆனோடனே நான் வந்து கன்ஃபார்மாக வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இம்மிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சீ யூ இன் அ நியூ வீடியோ. எனி டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.